அனைவருக்கும் வணக்கம். இனி நாம் இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம விரும்பிய நபருடைய தலைமுடியை வைத்து ஒருவரை வைஷம் செய்வது எப்படி அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருத்தரோட தலைமுடி வைத்து மட்டும் நம்மளால் வைஷம் செய்து விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கட்டாயமாக நம்மளால் செய்ய முடியும். பட் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய நபர் ஆல்ரெடி நீங்கள் பழகின நபராக இருக்கணும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, நியாயம் தர்மம் எல்லாமே இருக்கணும். மாற்றான் மனைவிக்கு இல்லை இன்னொருத்தரோட கணவருக்காக இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த மெத்தடு வந்து உங்களுக்கு பலன் தராது. அதே நேரத்தில் உங்களுக்கு பாவமும் வந்து சேரும். இப்போ இந்த மெத்தடை எப்படி செய்யணும் அப்படின்றத பற்றி இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். துளசியில் பார்த்திங்க அப்படின்னா, இரண்டு வகையான துளசிகள் இருக்குது. அதாவது ஒன்று வந்து விஷ்ணு துளசி, இன்னொன்று வந்து லக்ஷ்மி துளசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அவங்களுடைய இப்போ யாரை நீங்கள் வசியம் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய தலைமுடியை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு முடி கிடச்சா கூட போதுமானது தான். ஞாயிறு இரவு ஒரு பதினோரு மணி அளவில் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மலாக இதை நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் உட்காந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு துளசியோட வேர் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. இப்போ நீங்கள் ஆணாக இருந்தீங்க அப்படின்னா விஷ்ணு துளசி எடுத்துக்கோங்க, பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி துளசி எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு இது தான் கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு என்ன துளசி கிடைக்குதோ அதை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் வேர் அறாமல் நீங்கள் பிடிங்கி எடுக்கணும். எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை நீங்கள் பிடிங்கி எடுக்கணும். உங்களுடைய சுண்டு விரல் படாமல், அதே நேரத்தில் உங்களுடைய நகம் படாமல் அப்படி எடுக்கணும். எந்த ஒரு இரும்பு ஆயுதமோ அதில் படவும் கூடாது. இப்போ இந்த மெத்தட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து வெறும் தரையில் உட்காரக்கூடாது. ஏதாவது ஒரு துணி போட்டு அதுக்கு மேலே உட்காரது நல்லது. ஒயிட் கலர் துணியாக இருந்தால் பெஸ்ட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, விரும்பிய நபருடைய தலைமுடி வந்து உங்ககிட்ட இருக்கும். அந்த தலைமுடியை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த துளசியோட வேரில் நீங்கள் கட்டி சுற்றிக்கணும். இந்த முடியை நீங்கள் சுற்றும் போது என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, நீங்கள் விரும்பிய நபர் உங்களுக்கு வசியமாகணும், அவங்களுடைய சொல் பேச்சை கேட்டு நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார நீங்கள் வேண்டிக்கிட்டே இதை நீங்கள் சுற்றணும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய மனதளவில் நீங்கள் சொல்லணும். அது என்ன மந்திரம் அப்படின்னா, எனம சிவ எனம சிவ எனம சிவ அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் அந்த முடியை வேரில் கட்டினதுக்கப்புறமா உங்களுடைய வலது கை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் சொல்லணும். இது முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ இந்த வேரை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எடுத்து ஒரு வெள்ளி தாயத்தில் அடைச்சி இதை உங்களுடைய இடுப்பில் நீங்கள் கட்டிக்கொள்ளலாம். இப்படி மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பக்கூடிய அந்த ஒரு நபர் உங்களுக்கு வசியமாயிடுவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் எதை டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வர இருக்குது. அதனால் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.